ஃப்ளாட்டாக கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வெல் குவாலிட்டியாக நம்ம கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம மிஷினோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக மேக் பண்ணிடுறோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது இந்த டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கிறோம். Hi, this is VIP Mrs. Engineer Adi Narayanan. இன்னைக்கு நம்ம கம்பல பக்கூட அடுத்த ரொம்ப டாப் ஸ்பெஷல் மிஷின் அப்படி என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா 3-in-1 மாடல். அது என்ன 3-in-1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலேயே 3-in-1 தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம கம்பெனி மட்டும்தாங்க. அப்படி என்ன 3-in-1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மளிகை பொருள் மசாலா பவுடர் ஆகும், அடுத்தது பவுடர் ஆகும். மளிகை பொருள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், நவதானியம், எல்லா வகையான அரிசி வகையும், எல்லா வகையான பருப்பு வகைகளும், இது ஒரு ரகம். இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன், சில்லி சிக்கன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பவுடர்ஸ் எல்லாம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த போண்டா மசாலா, பஜ்ஜி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே ஒரு பவுடர் ரகம். அடுத்தது பவுடர் ரகத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, கேழ்வரை மாவு, புட்டு மாவு, கம்பு மாவு, அரிசி மாவு, இதெல்லாம் ஒரு ரகம். இது கூடவே இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கிரவுட் பவுடர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பவுடர்ஸ் ரகம், கிரானுல்ஸ் ரகம், இது எல்லாமே இந்த ஒரே மிஷினில் பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இந்த மிஷின் தான் அந்த 3-in-1 மாடல். இப்போ இந்த 3-in-1 ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு மிஷினில் குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும், திரும்பவும் சொல்கிறேங்க, குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷினில் நம்ம பேக் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே ஒரு பேக்கெட் வேணுமா, ஒரு பேக்கெட் எடுத்துலாம், இல்லை சரமாக வேணும், எங்களுக்கு மாலையாக வேணும், கண்டினியூஸ் பேக்கெட்டாக வேணும், ஸ்ட்ரிப்பாக வேணும், எங்களுக்கு 5 பேக்கெட் சரம் வேணும், 10 பேக்கெட் சரம் வேணும், இல்லை 12 பேக்கெட் சரம் வேணும், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக வேணுமா, ஜஸ்ட் நீங்கள் டச் ஸ்கிரீனில் டச் பண்ணாலே ஒரு பேக்கெட் வேணும், ஒரு பேக்கெட் 5 இந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பர் என்ட்ரி கொடுக்குறீங்களோ அந்த பேக்கெட் நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக சந்தேகம் இருக்கும், அது என்ன புதுசாக ஏதோ பெருசாக படிக்கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க பிளாட்ஃபார்ம்லாம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த படிக்கட் ஃப்ரீயான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. படிக்கட் ஃப்ரீயெல்லாம் இல்லை, ஒரு கஸ்டமர் மிஷின் வாங்கும்போது எங்களுக்கு படிக்கட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம கஸ்டமைஸ் தான் இந்த மாதிரி படிக்கட்டு வித் பிளாட்ஃபார்மோடய நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மிஷினில் அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினில் வந்து டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்ல வந்து பொருள் லோட் பண்ண போகிறோம், அதாவது நம்ம என்ன பொருள் பேக் பண்ண போகிறோமோ அந்த பொருள் லோட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிராம் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டச் ஸ்கிரீனில் நம்ம என்ட்ரி மட்டும் கொடுத்தா போதுங்க. இந்த டச் ஸ்கிரீன் என்ட்ரின்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், வேற எந்த இடத்துல கிடைக்காத அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ நீங்க கடுகு பேக் பண்ண போறீங்க, கடுகுல பார்த்தீங்கன்னா 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, இந்த மாதிரி ஒரு பொருளே ஒரு 5-6 வெரைட்டி இருக்கு. இப்போ இந்த ஒரு பொருளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 வெரைட்டி 6 வெரைட்டி இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பலவிதமான, அதாவது நீங்க பேக் பண்ணக்கூடிய பலவிதமான பொருளை வெயிட் செட் பண்ணா எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்கிங் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்ம என்ன பண்றோம், நம்ம டச் ஸ்கிரீன்லயே நம்பர் செட்டிங் ஆப்ஷன்ஸ், அதாவது ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பரை நம்ம எப்படி நம்ம ஃபோன்ல ஈஸியா சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஐபி அப்படின்னா நீங்க இப்போ டிஸ்பிளேல பார்க்க வேண்டிய நம்பர் நீங்க சேவ் பண்ணிட்டு அப்படின்னா நீங்க எங்க நம்பரை மெமரியில வச்சு நெசசரியே கிடையாது, ஜஸ்ட் உங்க கான்டாக்ட் போய் நீங்க விஐபி டச் பண்ணாலே நம்பர் வர மாதிரி நம்ம மிஷின்ல ப்ரொவைட் பண்ணிக்க இந்த டச் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர் 1, ப்ரோக்ராம் நம்பர் 2 அப்படி இல்லையா, பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2, பேஜ் நம்பர் 3 இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்றதால என்னென்ன அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ பேஜ் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த பேஜ் நம்பர்ல நம்ம என்ன பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் கடுகு 50 கிராம், மிளகாத்தூள் 20 கிராம், இந்த மாதிரி நம்ம பொருளோட பேரு அதோட வெயிட்டும் செட் பண்ணிக்கலாம், அதுக்கான வைப்ரேட்டர் ஸ்பீடும் செட் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வேற எங்கேயும் இல்லாத ஆப்ஷன்ஸ், இந்த பேக்கெட்டோட உயரத்தையும் நம்ம அதை ஒரு பேஜ்ல செட் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்க எந்த வகையான பொருள் எத்தனை வகையான பொருள் வெயிட் ரன் பண்ணாலும் நம்ம கொடுத்துருக்க இந்த டச் ஸ்கிரீன்லயே நீங்க செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதாவது பொருளோட பேரு, பொருளோட வெயிட், இந்த பாக்கெட்டோட ஹைட், இது எல்லாமே இந்த ஒரே மிஷின் நீங்க செட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மிஷினோட அடுத்த ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மிஷின்லயே நம்ம செட் பண்ண பொருள் எவ்வளவு வெயிட் போடுது அப்படின்னு, அதாவது எவ்வளவு வெயிட் நடந்துட்டு இருக்கின்றது நம்ம இங்க இண்டிவிஜுவலா டிஸ்பிளே கொடுத்துருக்கோம், இந்த டிஸ்பிளே நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மிஷின் கூட நம்ம அட்டாச்சா கொடுத்துருக்க இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த பொருள் நம்ம எப்படி டேங்கில் பொருள் லோட் பண்ணுறோம், எப்படி வெயிங் பண்ணு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குல்ல பிளாட்ஃபார்ம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட அகலம் என்னவோ
அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்காக கொடுக்குறோம். இதில் கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வெல் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாக்கெட் கட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரன்னிங்லயே நம்ம ஒரு 5 பாக்கெட்டுகளா எப்படி கட் ஆகும் சொல்லி பார்க்கலாம். ஒரு பாக்கெட்டை இந்த மாதிரி 5 பாக்கெட்டை சரமா மாத்துறோம். இப்ப 5 பாக்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு, நான் திரும்ப ஒரு பாக்கெட்டா மாத்துறேன். இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் கஸ்டமைஸ் மிஷின் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரே இடம் நம்ம கம்பெனி VSS மட்டும்தாங்க.